எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து எங்கள் ஈவெண்ட்டை சக்ஸஸ் பண்ணுறதை விட இந்த குழந்தைங்களுக்காக வந்து அது வெளியில் வரணும். அது உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்மளோட சப்போர்ட்டை தேவைப்படுது. அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கையெடுத்து வணக்கம். என்னோடய நேம் ஜான், எம்டி ஆஃப் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ். ஸோ எங்கள் கம்பெனி மூலிமா நாங்கள் வருஷம் வருஷம் அவார்ட் ஷோஸ் அண்ட் பேஜன்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் சோஷியல் காஸ்க்காக. ஸோ அது மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்டேட் லெவல் பியூட்டி பேஜன் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து season 3. ஸோ season 3 வந்து ஏதாச்சும் கொஞ்சம் புதுசான விஷயம் பண்ணணும், பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டீமெல்லாம் யோசித்து அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து கோவாவில் வந்து கப்பலில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி வந்து கோவாவில் நடக்குது. நவம்பர் 24-25 நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆர்டிசம் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து திட்டமிடிச்சிருக்கோம். இந்த திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட 100th பர்த் ஆனிவர்சரி வருஷத்தை முன்னிட்டு அவர் பேரை சொல்லி அந்த குழந்தைங்களுக்காக நாங்கள் வந்து இந்த ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கோவாவில் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் வர நவம்பரில். என்னோடய பேர் உன்னிகிருஷ்ணன். நாங்கள் எங்கள் பொள்ளாச்சியில் வந்து 2019 நானும் என்னுடைய ஒய்ஃபும் சேர்ந்து நியூ பிரிட் சென்டர்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் ஊனமற்ற குழந்தைகளும் மன வளர்ச்சி குட்டை குழந்தைகளுக்கும் எங்களுடைய ஏரியாவில் பெரிய அளவுக்கு சென்டரோ ஸ்கூல்ஸோ எதுவுமே இல்லை. என்னுடைய மனைவி அவங்க வந்து ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே வந்துட்டு சொசைட்டிக்கு எதுவும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கூட பக்கபலமாக இருந்து நாங்கள் வந்து இந்த சென்டரை வந்து ஆரம்பித்தோம். இப்போது 4வது வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துக்குள்ளே போகிறோம். இந்த சென்டருக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தோம் இனிஷியல் ஸ்டேஜில். ஏன்னா வந்து இந்த என்ன பிரச்சனைனா, இந்த குழந்தைகள் மேக்சிமம் இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியலி பேக்வேர்டாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களால வந்து பார்த்தோன்னா ஒரு பணத்தை கட்டி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை படிப்போ என்னமோ செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. சில குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா உடல் ஊனமுற்றமாக இருக்கலாம், ஆனால் பிரெயின் நல்ல இதாக டேலண்டட் குழந்தைகளாக இருப்பாங்க. ஆர்டிசம் குழந்தைகளே சிலதில் வந்து திறமை இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க. நல்ல ஓவியம் வரைகிற குழந்தைங்க இருக்கிறாங்க, நல்லா பாடுறவங்க இருக்கிறாங்க. சில ஷோஸில் கூட அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கீங்க. ஆனால் அதை வந்து பார்த்தோம்னா அவங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த சென்டரை நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். அதனுடைய முயற்சியை இன்றைக்கி வந்து அரசாங்கம் மூலமாக எங்களுக்கு வந்து முதலமைச்சர் மூலமாக எங்களுக்கு வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் இதை வந்து அடுத்த லெவலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகணும், இந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நல்ல படிப்பும் இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். நிறைய இடத்துக்கு வந்து அந்த குழந்தைங்க கூப்பிட்டு வர்றது இல்லை, சில ரூரல் சென்டர்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து இனியும் ஃபண்டிங்ஸ் நிறைய தேவைப்படுது. அப்போது நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது ஜான் சாரோடைய கான்டாக்ட் எங்களுக்கு கிடச்சிது. அவர் இதை பார்த்துட்டு அவர் வந்து சென்டர்ஸில் வந்து குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு இதுக்கான முயற்சி நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த முயற்சியோடைய பலனாக இன்றைக்கி எங்களுக்கு இந்த ஷோ வந்து எங்களுக்கு வந்து அவர் வந்து எனக்கு இது பண்ணிட்டுருக்கிறாரு.